கீரை பேர் என்னன்னா மவுளி கீரைங்க. மவுளி கீரை வந்து இப்ப வந்து நம்ம மல்லிக்கடையில எல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க, நம்ம காட்டு சைடுதான் இருக்கும். இது சில பேர் பண்ணை கீரை அப்படின்னு சொல்றாங்கப்பா, சில பேர் பண்ணை கீரைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியா பக்கம் மவுளி கீரை பாவ் நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே கிச்சன் ஃபுட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான விளாக்ஸ் தான் பார்க்க போகிறேன். காலையில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது, நான் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 எழுந்திரிச்சிட்டு, 5:30 எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சிட்டு அரிசியில் ஊற போட்டு பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு, துணி வந்து நான் வந்து முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன். சரி, அதை போய் நம்ம காலையில் துவச்சி போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வெயிலுக்குள்ளே அப்படின்னு நான் வந்துட்டேன். இதை வந்து கையில் தாங்க நான் வந்து இப்போ துவைக்கிறேன். என்னோடய வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை டாப் டாப்பாக எங்கள் மாமா ரெடி பண்ணுறேன் அப்படின்னு தனித்தனியாக கழட்டி போட்டாங்க. அது வந்து பேரிங் போயிடுச்சு, அதனால் வந்து நான் அதில் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஃபுல்லாக கையிலேயே துவச்சி போட்டால் நல்லா நமக்கு காலையில் ஒரு ஆக்டிவாக ஒரு எக்ஸசைஸ் செய்ய செஞ்ச மாதிரி சூப்பராக இருக்குங்க. டெய்லி அந்தந்த அன்னன்னைக்கு நம்ம துவச்சிட்டோம்னா நமக்கு துணியும் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நான் வரேங்க, சூரியனை இன்னும் வெளியில் வரலை, இப்போ தான் வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளேயுமே நம்ம துவச்சிட்டோம்னா ஈஸியாக நமக்கு சுறுசுறுப்பாக காலையில் ஒரு எக்ஸசைஸ் மாரி, தனியாக எதுக்கும் நம்ம எக்ஸசைஸ் போக தேவையில்ல. ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலே ஃபுல்லாகவே கையில் தாங்க நாங்கள் ஊருக்கு போனால் துவைப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாஷிங் மிஷின் துவச்சி பழகி கொஞ்சம் ரொம்ப நாளாக வந்து கையில் துவைக்கிறது இல்லைங்களா. கையில் நம்ம போய் ஃபஸ்ட்டு துவைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மாமா பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா எந்திரிச்சு உட்காந்துருந்தாங்க, என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் துவச்சி போட்டு, சரி நம்ம இன்றைக்கி வந்து கீரை வந்து கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரைலாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரை பார்த்திங்கன்னா மவுளி கீரைங்க. மவுளி கீரை வந்து ரொம்ப உடலுக்கு நல்லதுங்க. மவுளி கீரை வந்து இது காடுகளில் இந்த கடலக்காடு சோளக்காடெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து கிடைக்கும். இந்த கீரை வந்து கடையிலெல்லாம் அவ்வளோக்கா வந்து கிடைக்கிறதில்ல. இந்த கீரை ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மருமகள் வந்து இப்போ தீபாவளிக்கு வந்து அவங்க ஊருக்கு போயிருந்துச்சு, மேட்டுப்பாளையம் போயிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இதில் வந்து காட்டு வெள்ளாமையெல்லாம் விடுவாங்க இல்லைங்களா, மலங்காட்டில் மேட்டுப்பாளையத்தில் மலையில் இருக்காங்க அவங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு, அப்புறம் வந்து கீரைகள், அப்புறம் வந்து இந்த கோவாக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் நிறையா கிடைக்கும். அப்புறம் கருகப்பில், இதெல்லாமே எனக்கு கருகப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா நிறைய நிறைய இருக்குது. கருகப்பில் ஒரு மரத்தே உடச்ச மாதிரி இருக்குது, அழகாக சூப்பராக இருந்துச்சு. கருகப்பில் நாட்டு கருகப்பில் அது வாசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து கருகப்பில் வந்து நம்ம உருவி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதம் ஆனாலும் நமக்கு வந்து அது இது கெட்டே போகாது, அதாவது அழுகி போகாது, காஞ்சி போகாது, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். அதனால் வந்து நான் வந்து கருகப்பில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டப்பாவில் நான் உருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமா இப்போ வந்து நம்ம கீரையை பற்றி பார்க்கலாம். கீரை வந்து இந்த கீரை வந்து எங்கள் ஊர் சைடெலாம் பண்ணைக்கீரை, இது மவுளிக்கீரைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே வந்து பண்ணைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கீரையில் நம்ம பருப்பு போட்டும் செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி இது மட்டும் போட்டு அப்படியே நான் வந்து வேக வச்சு கடைய போகிறேங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, தண்ணி அதுக்குன்னு சூடு பண்ணியாச்சு, அதில் வந்து ஒரு 7 லிட்டர் பல் பூண்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகாய். இந்த நீல மிளகாய் வந்து காரம் அவ்வளோக்கா இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்க்க நிறைய இருக்கும், ஆனால் வந்து அதை நம்ம வெந்து கடையும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் புளி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு தன்மையோட கீரை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி புளியெல்லாம் போடலைங்க. இப்போ கீரையை வந்து நல்லா அலசி கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஏன்னா ஏற்கனவே அவங்க அழகாக கிளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கீரையெல்லாம் அந்த கொழுந்து தலையாக நல்லா பொடுங்கி நல்லா இளம் தலையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வைக்கிறாங்களா, நிறைய பாத்திரம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது வெந்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அது கொஞ்சமாயிரும். இப்போ ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக வந்துருச்சு. இதை வந்து நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம உள்ளே வந்து அமுத்தி விட்டோம்னா அந்த வேக வேக கம்மியாயிரும். இப்போ அரை பாத்திரம் அளவுக்கு தான் இருக்கும், பார்த்தோன்னா சட்டி நிறையா இருக்க மாதிரி இருக்குங்களா. இது வெந்துருச்சுன்னா கீரை பொதுவாகவே எந்த கீரையுமே வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சமாக தான் இருக்கும், நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கீரையை வேக வைக்கும் போது எப்போயுமே மூடி போட்டு மூடி வைக்காதீங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்படியே நம்ம வந்து வேக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா கீரை வந்து வெந்து வச்சு லைட்டாக நான் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ சின்ன வெங்காயம் போடலை, நீங்கள் சின்ன வெங்காயமும் இது கூடயே போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்குறேன்னா, நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து வதக்கி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி தனியாக வச்சுருக்கேங்க. இப்போ கீரை நல்லா வந்துருச்சு, ஒரு சைடு வந்து சாப்பாடும் வந்து ரெடி ஆயிடுச்சு. கீரை வந்து வாரத்தில் நம்ம ஒரு டைம் ரெண்டு டைம் சாப்பிடுங்க. கீரை சேர்க்கறது ரொம்ப நல்லது, எவ்வளோ கீரை சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது.
கீரை நிறைய பேர் இப்போ வந்து சாப்பிட மாட்டேங்க பிள்ளைங்கள்லாம். இப்போ வந்து நான் கீரை வந்து வெந்துருச்சு, வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் வதக்கி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக வதக்கின பிறகு இப்போ கீரை சேர்த்து அப்படியே கடையும் போது பார்த்திங்கன்னா கடைஞ்சி அந்த சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து லைட்டாக தானே இதாக இருக்கும் உங்களுக்கு, ஃபுல்லாக கடை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மசிஞ்சு போகாது. அப்புறம் வந்து மெல்லி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப. இப்போ வந்து நம்ம இதை வதக்கிட்டு இதில் சேர்த்தாச்சு. அதில் வந்து தண்ணி நான் கொஞ்சமாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், நமக்கு தேவையான அப்புறம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த கீரை தண்ணியே நம்ம குடிச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து இந்த மாதிரி பருப்பு கட்டை வச்சு நம்ம கடைஞ்சிக்கணும். இப்போ கடைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு தாளிச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெய் இருந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம வெங்காயம் வதக்குன எண்ணெய் இருந்துச்சு, அதனால் வந்து அதுலேயே வந்து நான் கடுகும் கருவேப்பிலும் போட்டு தாளித்து எடுத்துக்க போகிறேன். பெரும்பாலும் வந்து கீரை வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப கண்ணுக்கு நல்லது, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கீரையெல்லாம் வந்து அவ்வளோக்கே கிடைக்கே கிடைக்காதுங்க, கிடச்சிச்சுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இது கூட வந்து சில பேர் அரைக்கீரை இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த மவுளிக்கீரையும் அரைக்கீரையும் சேர்த்து வச்சு குடஞ்சா இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம பாசி பருப்பு போட்டு குடஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கீரை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. சுட சுட இதில் சாதம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, மவுளிக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறோம், வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கீரை, கீரைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே வந்து கீரை நல்லதுங்க நம்ம உடம்புக்கு. நீங்கள் கீரை நிறையா சாப்பிட்டீங்கன்னா நல்லா கண் பார்வை நல்லாயிருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கீரை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கீரை பேர் என்னென்னா மவுளிக்கீரைங்க. மவுளிக்கீரை வந்து இப்போ வந்து நம்ம மல்லிக்கடையிலாம் கிடைக்கிறது இல்லைங்க, நம்ம காட்டு சைடு தான் இருக்கும். இது சில பேர் பண்ணைக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்கப்பா, சில பேர் பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியா பக்கம் மவுளிக்கீரை பாவ் நல்லா டேஸ்டாக சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சுட சுட சூப்பராக கீரையும் முட்டைக்கோஸ் பொரியும் ரெடி ஆயிடுச்சு, நாங்களும் சாப்பிட்டோம். நீங்களும் இதேமாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு போயிட்டு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.